நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்க்க போறோம். அதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12-35 வரைக்கும் போன வீடியோல நம்ம பார்த்துட்டோம். அதுல ஆர்டிகல் 32 கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அது வேற ஒன்றும் இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்போ வயலேட் ஆகுதோ அப்போ அதுக்கான தீர்வை காண்றதுக்கு நம்ம வந்து ஹையர் கோர்ட்டுக்கு போகிறது தான். ஆர்டிகல் 32 மூலமாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஆர்டிகல் 226 மூலமாக நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இப்போ 226 பற்றி நம்ம அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32 மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது என்னென்ன முறையில் தீர்வு காணலாம்னு பார்க்கலாம். மெயினாக ஒரு 5 ரிட்டு இருக்குது. அது என்னென்னா, ரிட் ஆஃப் ஹெபேஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் மேடமஸ், ரிட் ஆஃப் கோவாரண்டோ, ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன், ரிட் ஆஃப் சர்ஷாரரி. இந்த 5 ரிட்டு மூலமாக நம்ம ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு தீர்வு காணலாம். இப்போ ரிட் ஆஃப் ஹெபேஸ் கார்பஸ்னா லெட் அஸ் ஹாவ் த பாடி, அதாவது இல்லீகல் டிடைன்டு, ஒரு பர்சனை வந்து இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணியிருந்தாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அவங்கள கோர்ட்டில் ஆஜர் பண்ணாமல் அப்படியே இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த டைமில் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ரிட் ஆஃப் ஹெபியஸ் கப்பஸ் போட்டு ஹெபியஸ் கப்பஸ் போடலாம். அப்போ கோர்ட் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும். அந்த பர்சன்ஸ்க்கு என்ன ஆர்டர்னா, வித்தின் 24 hours வந்து அந்த பர்சனை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ரிட் ஆஃப் ஹெபியஸ் கப்பஸ் நம்ம பர்சனல் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகும்போது நம்ம போடுறது. லெட் அஸ் ஹேவ் த பாடி, ரிட் ஆஃப் ஹெபியஸ் கப்பஸ். தென் செகண்ட் ரிட் ஆஃப் மேண்டமஸ். ரிட் ஆஃப் மேண்டமஸ் மீனிங் என்னென்னா, வி கமாண்ட், அதாவது கமாண்ட். இது வந்து சுப்பீரியர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட்டுக்கு வந்து கமாண்ட் கொடுக்கறது. எப்போ ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியோ இல்லை பப்ளிக் அத்தாரிட்டி வந்து அவங்களோட ஒர்க்கை செய்யாமல் இருக்கிறாங்க, கரெக்டான முறையில் சரியான முறையில் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம போய் அந்த பர்சன் அந்த பப்ளிக் அத்தாரிட்டி மேலே கேஸ் ஃபைல் பண்ணோம், ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடுறோம், சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்கும் அவங்களுக்கு, நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை பாருங்க அப்படின்னு கமாண்ட் கொடுக்கும் அவங்களுக்கு. இதுதான் ரிட் ஆஃப் மேண்டமஸ். தென் ரிட் ஆஃப் கோ வாரண்டோ. ரிட் ஆஃப் கோ வாரண்டோ மீன்ஸ் பை வாட் வாரண்ட், உங்களுக்கு என்ன சாட்சி இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குது, என்ன வாட் இஸ் யுவர் அத்தாரிட்டி, அந்த மாதிரி கேட்குறது. இது எதுக்காகனா இல்லீகல் அசம்ஷனுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போஸ்டிங்க்கு வந்து ஒரு பர்சன் வந்து 62 வயசில் இருக்காரு, பட் அந்த போஸ்டிங்கோட ரிட்டைர்மெண்ட் ஏஜே 60 தான் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவருக்கு அதில் இருக்கிறதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது அப்படி இது பண்ணலாம். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரே உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு வராரு, அவர்கிட்ட வாரண்ட் இருக்கா, வாட் உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா, அதை எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்கலாம். இது ரிட் ஆஃப் கோ வாரண்டோ. தென் ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன். ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன்னா ஒன்றும் இல்லை, அது ஸ்டே ஆர்டர். இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போய் இப்போ ஒரு கேஸ் லோயர் கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு, அதில் ஏதாவது குளறுபடிகளோ இல்லாது வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இது மாதிரி இருக்குது, அல்லது ஜூரிஸ்டிக்ஷனே அங்கே கரெக்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அதை ஸ்டாப் பண்ண சொல்லலாம், ப்ரொசீடிங்ஸை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லலாம். அதுக்கு நம்ம போடுற ரிட்டு தான் ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன். தென் ரிட் ஆஃப் ஷர்ஷாரரி, இது டு பி சர்டிஃபைடு. இந்த இதில் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து லோயர் கோர்ட் கிட்ட இந்த கேஸோட எல்லா டீட்டெயிலையும் இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறது. இப்போ லோயர் கோர்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ் மூவ் ஆகி அதுக்கு ஆர்டரே போட்டுட்டாங்க, பட் அந்த ஆர்டர் வந்து அந்த ஆர்டரில் சம் ப்ராப்ளம் இல்லை மிஸ்டேக் ஏதாவது ஒரு ரீசனுக்காக இல்லாத ஜூரிஸ்டிக்ஷன் ப்ராப்ளமே இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நம்ம ரிட் ஆஃப் சர்ஷியாரரி போட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்கும் அந்த லோயர் கோர்ட்டுக்கோ அல்லது ட்ரிபுனலுக்கோ அல்லது எந்த கன்சர்ன் கோர்ட்டுக்கோ அந்த கோர்ட்டுக்கு ஆர்டர் கொடுக்கும். அவங்க ஏற்கனவே போட்ட ஆர்டரை குவாஷ் பண்ணிவிட்டு நியூ ஆர்டர் பாஸ் பண்ணோம். இது ரிட் ஆஃப் சர்ஷியாரரி. இப்போ இந்த 5 ரிட்டை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் என்ன டவுட்டோ அதை டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.